ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். மாதேஸ்வரன் கோவில் அப்படிங்கிற கோவில் வந்து நோம்பி. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போது போயிட்டுருக்கோம் அந்த கோவிலுக்கு தான். ஸோ இப்போ வந்து நாம் எங்கே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். இது வந்து என் ஃப்ரெண்ட் சஹீம் தான். அவன் வந்து என்னோடய சேனல் நேம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனையும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கே லாஸ்ட்டில் தெரியல, அதுதான் அந்த கோவில். ஸோ அங்கே செம்மையாக இருந்தது. நம்ம போகலாம், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஆனால் என்னை பட் பால்கோடு சித்தக்கோடெல்லாம் வந்து முன்னாடியே போயிடுச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் என்னால் காமிக்க முடியல. இப்போ நாங்கள் எங்கள் கூட வந்து எங்களோட இந்த பப்பியும் வந்துட்டா, அவளும் வந்து எங்கள் கூடவே வந்து சுற்றிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போக போகிறோம். இதில் போனால் கொஞ்சம் ஷார்ட்கட். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதிலே போயிடுவோம். அங்கே வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். அம்மா வந்து பின்னாடி வந்தனால நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் சைட் போயிட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்து செம்மையாக இருந்தது. அங்கே வந்து ட்ரம் சவுண்ட்லாம் கேட்டு மத்தால் அடிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில, நான் வந்து வாய்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். என்னோடய வாய்ஸும் அதோட வாய்ஸும் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து இவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து நிறையா வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க, லிங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு போய் நாங்கள் வந்து தேங்காய் பழம்லாம் கொடுக்கறதுக்காக போனோம். கனி வச்சு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து இந்த முன்னாடி தேர் சாமி வந்து அம்மையலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த தேர் வந்து அலங்காரப்படுத்தி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. ஸோ எங்கள் கூட வந்து அணுவக்காவும் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட விலாகும் அவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து தான் போனோம். அதுக்கப்புறமா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இந்த கனி தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல, அதை வந்து அங்கே கொடுத்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டோம். இது இந்த ஃபோட்டோ தான் நான் தமிழ்நாட்டிலே வச்சுருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இது சூப்பராக இருந்தது. சூப்பராக வந்து அலங்காரம்லாம் படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கொடுத்த பூ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சி பார்த்துட்டு சாமிக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி வந்து கும்பணும் அப்படிங்க சாமிக்கிட்ட வந்து ஒரு சில தேங்காய் பழம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். ஓகே பாய். ஓகே கைஸ், அவள் தான் இது இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இதில் கவிதை லட்சணம் லைக் பண்ணுங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே கைஸ் பாய்.